மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலைய நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் பிறந்த பெண் குழந்தையை பிளாஸ்டிக் பக்கெட்டால் மூடி வைத்துவிட்டு மாயமான தாய் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்தில் உயிருடன் பெண் குழந்தை ஒன்று கிடப்பதாக கழிப்பிடத்திற்கு சென்றவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து கழிப்பிடத்தை நிர்வகிக்கும் ஊழியர்கள் சென்று பார்த்தபோது தொப்புள் கொடியுடன் உயிருடன் இருந்த பெண் குழந்தையை தரையில் கிடத்தி கழிப்பிடத்தில் இருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டால் மூடியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் ஆட்டோவில் குழந்தையை தூக்கி கொண்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். நவீன கட்டண கழிப்பிடத்திலேயே குழந்தையை பெற்றெடுத்து குழந்தையை போட்டுவிட்டு சென்றாரா, இல்லை யாருக்கும் தெரியாமல் குழந்தையை மறைத்து எடுத்து வந்து கழிப்பிடத்தில் கிடத்திவிட்டு சென்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.